ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் கபிலாய நமக, ஓம் கஜகர்ணிகாய நமக, ஓம் கணாதீஷ்யாய நமக, ஓம் கஜானனாய நமக, ஓம் சுமுகாய நமக, ஓம் சூர்பகர்ணாய நமக, ஓம் தூமகேதுவே நமக, ஓம் பாலச்சந்திராய நமக, ஓம் வக்ரதுண்டாய நமக, ஓம் ஸ்காந்த பூர்வஜாய நமக. ஓம் கணேசாய நமக. வருகை வருகை, வியாச பகவானின் சீடரே வருகை, வேத புராணங்கள் கற்ற வித்தகரே வருகை, ஆண்டவனின் அருட்கதைகளை கூறி அன்பர்களின் அகத்திருளை விளக்கும் அறிவு செடிஞ்சுடல், தங்கள் திருப்பாத கமலங்களை நைமிச்சாரணித்து முனிவர்களாகிய நாங்கள் சிறமேற்கொண்டு வணங்குகிறோம். சௌனகாதி முனிவர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது சிந்தகனிந்த நல்வாழ்த்துக்கள் உரித்தாக. ஆஹா, பெரும்பாக்கியம் பெரும்பாக்கியம். ஐயனே, எளியவர்களான எங்களின் இந்த ஆசனத்தில் அமருங்கள். ஐயனே, தங்களை போன்ற பெரியோர்களின் ஆசியால் நாங்கள் கணபதி ஹோமம் செய்து முடித்த உடனேயே தாங்கள் இங்கே எழுந்தருளிருப்பது அந்த ஆனைமுக கடவுள் அருளால் எங்களுக்கு கிடைத்த பெரும்பாக்கியமாக கருதுகிறோம். பெருமானே, விநாயக பெருமானுக்குரிய சதுர்த்தி நாளான இன்று அந்த பெருமானுடைய பெருமையை விளக்கமாக கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தர்மங்களை போற்றும் தவசியலர்களே, ஆனைமுக கடவுளாகிய பிள்ளையாரின் பெருமையை ஆயிரம் நாவு படைத்த ஆதிசேஷனாலும் கூற முடியாது. என்றாலும் அந்த ஓங்கார பொருளையே வேண்டிக் கொண்டு அவருடைய பெருமையை என்னால் முடிந்தவரை உங்களுக்கெல்லாம் எடுத்து கூறுகிறேன். மகிழ்ச்சியனே, கணேசமூர்த்திக்கு கஜமுகன், கணநாதன், பரசக்தி விநாயகன், சித்தி விநாயகன் என்று பல பெயர்கள் இருக்க வல்லாள கணபதி என்று பெயர் ஏற்பட காரணம் என்ன? அன்பர்களே, கணேசமூர்த்தி தன் பக்தனான வல்லாளன் என்ற சிறுவனுக்கு அருள் புரிந்ததால் அவனின் பெயரோடு சேர்த்து வல்லாள கணபதி என்று பெயர் பெற்றார். எல்லாம் வல்ல பிள்ளையாரை வணங்கிய அந்த இளம் பிள்ளையின் கதையை எடுத்துச் சொல்கிறேன், கேளுங்கள். குருநாதர் வராரா? வாங்கடா, குருநாதர் வரணும்னு ஓடிடுவோம். சுந்தரமூர்த்தி, சிகாமணி, பரமகுரு, மணவாளா, சந்தானம், ஏண்டா பிள்ளைங்க நாளெடுத்து படிக்கணும்னு பெத்தவங்க பாடசாலைக்கு அனுப்புறாங்க, நீங்க என்னடானா வயக்காட்டுக்கு போய் கள்ள தூக்கி வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க? அடிக்க மாட்டேன், அடிக்க ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டேன். மணவாளா, மணவாளா, மட சாம்பிராணி, குருநாதா, ஐயோ தாய் வச்ச பேரை மறந்துட்டியரா? நீ ஏண்டா போன? நிறுத்துடா நிறுத்துடா, இவனுக்கு இது ஒரு கைகண்ட மருந்து. ஏய் பரமகுரு, நீ ஏண்டா போன? நாங்க வரமாட்டோம்னு சொன்ன குருநாதா, ஆனா இந்த வள்ளாளன் தான் பிள்ளையாரை வச்சு பிள்ளையாரெல்லாம் கூட்டிட்டு போயிட்டான். உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு மூளை இருக்கா? உனக்கு புத்தி இருக்கா? இருக்கு குருநாதா. உன்ன புத்திசாலின்னு எந்த பித்துக்குள்ள சொன்னான்? படிப்புல நான் தான் புத்திசாலின்னு நீங்க தானே குருநாதா சொல்லுவீங்க? அவசரப்பட்டு சொல்லிட்டேன், அது என் தப்பு தான். இப்ப நான் சொல்றேன், நான் ஒரு முட்டாள், நீ ஒரு முட்டாள், இல்லன்னா வயல் வர போறதுல கிடக்குற கல்ல தூக்கி வச்சுக்கிட்டு பிள்ளையார்னு சொல்லுறியா? குருநாதா, கடவுள் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு நீங்க தானே சொல்லுவீங்க? சொன்னேன், அதுக்காக பாடசாலைக்கு வராம விளையாட போக சொன்னானா? உனக்கு தினமும் இதே வழக்கமா போச்சு, நீ கெட்டு போறதோட மத்த மாணவர்களையும் கெடுக்கிற. ஏய், நான் கெஞ்சி கேட்டுக்கிறண்டா, இனிமேலாவது ஒழுங்கா படிச்சு புத்திசாலி ஆகி எனக்கு நல்ல பேர் வாங்கி. ஆமா, அதையும் மீறி நடந்த அடிக்க மாட்டேன், அடிக்க ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டேன். அடே வடுகநாதா, குருநாதா, இதயத்தில் ஏற்பட்ட சிக்கலை எடுப்பதற்காக உண்டானதரா இந்த எழுத்தாணி? தலையில சிக்க எடுக்கிறீ? உன் தாய் தந்தை பட வேண்டிய சிரமம் நான் பட்டுக் கொண்டிருக்கிறேன். உட்கார் உட்கார்.
வரல வரலடா அம்மா. என்னப்பா யோசனை அம்மா? எனக்கு ஒரு சந்தேகம். கணக்கிலயா பாடத்திலயா? அது இல்லம்மா, வந்து நமக்கெல்லாம் படிப்பு முக்கியமா இல்ல பக்தி முக்கியமா? என்னடா இது, வாத்தியார் உனக்கு பாடம் கொடுத்தா நீ எனக்கே பரிச்சு நடத்துறிய? வாத்தியார் கேக்கலம்மா, நான்தான் கேக்குறேன், பதில் சொல்ல. என்ன போல பெரியவங்களுக்கு பக்தி தான் முக்கியம், உன்னை போல சின்ன பிள்ளைங்களுக்கு படிப்பு தான் முக்கியம். போமா, பிரகலாத குருவ இவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க தானே, அவங்க படிச்சுட்டா பக்தி கொண்டாந்தாங்க. என்னங்க என்னங்க, பாத்தீங்களா உங்க புள்ள கேக்குறாங்க? எல்லாம் கவனிச்சுட்டு எவ்வளவு கெட்டிக்காரத்தை நம்ம கேக்குறா பத்தியா? ஆமாங்க, எனக்கே பதில் சொல்ல தெரியலீங்க. நீ சரியா படிக்கிறதுக்கு முந்தையே இவ்வளவு கெட்டிக்காரனா இருக்கியே, இன்னும் நல்லா படிச்சா எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெருமை தேடி தருவ தெரியுமா? பக்தி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல கவனமா படிக்கிறோம். என்ன நல்லா படிக்கிறியா? படிக்கிறோம்பா. ஆண்டவா ஆதிமூலா, படுகனாதா ரவைடா. மாணவ மணிகளே, நான் எழுதி கொண்டு வர சொன்ன பாடத்தை எழுதிட்டு வந்திருக்கிறீங்களா? ஒவ்வொருத்தராக கொண்டு வாங்க. ஆஹா, அடுத்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி. என்னடாது வெறும் பிள்ளையார் சுழியா போட்டு வச்சிருக்கேன், உன்னைத்தான் கேக்குறேன், என்ன இது பிள்ளையார்? பிள்ளையா நீ? என் பிராணன் எடுக்க வந்தவனே, பாடம் எழுதிட்டு வர சொன்னா ஓலச்சுவடி முழுவதும் பிள்ளையார் சுழி போட்டு வச்சிருக்கியே. பிள்ளையார் சுழி போட்டு தானே எதையும் எழுதணும்னு சொல்லுவீங்க குருநாதா? ஒரு முறை எழுத சொன்னேன், ஓலச்சுவடி பூராம எழுத சொன்னேன். அல்லாளா, நான் அடிக்க மாட்டேன், அடிக்க ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டேன். நீ செஞ்ச தவறுக்கு இதுதான் தண்டனை. மாணவர்களை ஒரு முறை சுத்தி வந்து உட்கார். இன்னும் ஏன் அடிக்கிற? தாகமா இருக்கு, போயிட்டு சீக்கிரமா வா. குருநாதா, படுகநாதா குருநாதா, எங்கடா மாணவர்கள் எல்லாம் காணா? அல்லால உங்களை ஏமாத்திட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போயிட்டான். இவங்க எங்க போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இந்துமதி, இந்துமதி கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இந்த வெயில்ல எங்கெங்க போய் அலைஞ்சிட்டு வர்றீங்க? என்ன செய்யறது, ஊர்ல கோயில் கட்ட, குளம் வெட்ட, பஞ்சாயத்து பேச, எல்லாத்துக்கும் என் தலையை தானே போட்டு உருட்டுறாங்க. சச்சா சச்சா, ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கிறது போல தொந்தரவான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. சரிதான், இந்த கிராமத்துக்கு தலைவரா இருக்கிறதுக்கே நீங்க இப்படி திணறீங்களே. என் புள்ள பெரியவன் ஆகட்டும், இந்த நாட்டையே அடக்கி அள போறான் பாருங்களேன். ஆமா இந்த பத்து, அவன் என்னையே மிஞ்சிருவான் போட்டிருக்கு. நம்ம பிள்ளை மாதிரி இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. கல்யாணம், உங்க புள்ள மாதிரி ஒரு உருப்படாத பிள்ளையே இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. உண்மையத்தான் சொல்றேன். என்ன செய்தாங்க என்னமோ, பிள்ளையாராம் பூஜையா அதா படிக்கிற பசங்களை வயக்காட்டுக்கு அழைச்சிட்டு போறான். நான் ஒழுங்காவே பாடம் சொல்லி கொடுக்க முடியல, இவன் கெட்டு போறதும் இல்லாம மத்த பசங்களும் இல்ல கெடுக்கிறான். என் மகன் ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டான். நீங்க என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன். சொல்றதை தானே நம்ப மாட்டீங்க, நேர்லயே காட்டுறேன், என் கூட வாங்க. வர்றேன். ஆனா நீங்க சொல்றது பொய்யா இருந்தா நீங்க குடுக்கற தண்டனையை ஏத்துக்க தயாரா இருக்கு. ரொம்ப நல்லா
நான் சொன்னதை நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே, பாருங்க. சரி அத பாருங்கடா, வாத்தியாரம் வல்லாளோட அப்பாவும் வர்றாங்க, பாங்கடா ஓடிடுவோம். வல்லாளா, நீ கடந்து மட்டும் இல்லாம மற்ற பிள்ளைங்களையும் கெடுக்கிற, வா. படிக்க அனுப்புனா கோரணமா கட்டுற, கோரணா கோரணமா கட்டுற, கோரணமா கட்டுறீங்க. என் பேர கெடுத்து வந்த பேய் பாரு, நிறுத்திக்க. பாத்தியா சொன்னதெல்லாம் உண்மைதான். என் மகன் இப்படி எல்லாம் செய்ய மாட்டான்னு இருமாந்து பேசுனே, என் முகத்துல கழிய பூச்சிட்டான். அங்க ஒரு கல்ல வச்சுட்டு பிள்ளையார் விளையாட்டு விளையாடுறாண்டி. வல்லாளா, நீ கூட இப்படி தவறு செய்யலாமா? தவறா அம்மா? பிள்ளையார கும்பிடுறது குத்தமாமா? எதுடா பிள்ளையாரு, வயக்காட்டுல கிடக்குற கல்லுதான் பிள்ளையாரா? அப்பா, உங்க கண்ணுக்கு அது கல்லா தெரியுது, எனக்கு அது கடவுளா தெரியுது அப்பா. ஆகா, பெரிய முனிவர் இவர் ஞான கண்ணுக்கு கல்லெல்லாம் கடவுளா தெரியுதா? கதையா கல்ற கல்லு. அடிக்காதீங்க, அறியாத பிள்ளை தானே, அன்பா சொன்னா திருந்திடுறான். நீதான் அன்பா ஆசையா பேசி உன் பிள்ளைய திருத்த பாக்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, நானே அவன் திருத்தறனா இல்லையான்னு பாருங்க. சரி சரி, நீ ஆச்சு உன் பிள்ளையாச்சு, எப்படியாவது தொலைங்க. அழாதடா கல்லி, நீ நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும்னு உங்க அப்பா ஆத்திரப்படுறாரு. உன்னை அருமை பெருமையா வளர்க்கிற உங்க அப்பாவே உன்னை வெறுக்கும்படியா நீ நடந்துக்கலாமா? அம்மா வல்லாளா, பெத்தவங்களுக்கு தம் பிள்ளை தேடி தர்ற பொன்னாலேயோ பொருளாலேயோ பெருமை கிடையாதுப்பா. மத்தவங்க தம் பிள்ளைய பார்த்து மகா மேத உத்தம சத்திய செய்யலன்னு புகழறத காதுகுளிர கேக்குறது தான்டா கிடைக்க முடியாத பெருமை இருக்கு. இனிமே பாரு, யாருமே என்ன குறை சொல்லாதபடி நடந்துட்டேன். இப்பதான் சமத்து அம்மா, பள்ளிக்கூட நேரத்துல ஒழுங்கா படிச்சுட்டு மத்த நேரத்துல மட்டும் பிள்ளையார கும்பிடுறமா? அப்பவும் நீ அந்த பிள்ளையார விட மாட்டேன் இல்லையா? அம்மா 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 சரி படி. அடைய வடுகனாதா? அடைய வடுகா, என்னடா இது குழந்தைய வச்சிருக்கிற மாதிரி உவடி வச்சுக்க தெரியுதா? சரி, குருவுக்கும் மாணவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? குருவுக்கு வயசாயிடுச்சு, எங்களுக்கு வயசாகல. அறிவு கட்டவனே, உன் முகத்தை தண்ணி தொட்டியில போய்ப்பா, ஏற குறை ஏ அளவு வந்துட்டடா முத்த. சிகாமணி நீ சொல். குருநாதா, குரு கட்டறிந்தவர், மாணவர்கள் கற்க வேண்டியவர்கள். சரி, காக்கைக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? குருவே நான் சொல்றேன், நான் சொல்றேன். என்னடா, காக்கை கொத்து தின்னும், நான் அள்ளி தின்போம். ஐயோ, நீ பிறந்த நேரம் அப்படி. சுந்தரமூர்த்தி நீ சொல். மனிதன் தனக்கு கிடைக்கும் எந்த பொருளையும் தானே அனுபவித்து தானே வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவர் காக்கை. காகமோ தனக்கு கிடைக்கும் உணவை கூட தன் இனத்தாருக்கும் கொடுத்து தானும் உண்டு வாழும் பொதுநலம் கொண்டவர். குருநாதா, அன்ன பறவையை போல் மனிதன் வாழ வேண்டும். எப்படி? பாலோடு கலந்த நீரை நீக்கிவிட்டு பாலை மட்டும் உண்ணும் அன்னப்பறவை போல நல்லவைகளோடு கலந்திருக்கும் தீயவைகளை அகற்றிவிட்டு நல்லவைகளை எடுத்துக்கொண்டு மனிதனாக வாழ வேண்டும். குருநாதா, மாதா பிதா குரு தெய்வம் என்பதற்கு பொருளும், தெய்வத்தை ஏன் கடைசியாக சொல்லுகிறார்கள் என்பதற்கு விளக்கமும் கூறு. ஒரு சிறு பாரத்தை சுமக்க முடியாமல் முகசுளிக்கிற நம்மை எல்லாம் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து இரவும் பகலும் கண்விழித்து தோளிலும் மழையிலும் போட்டு பால் ஊட்டி சீராட்டி நாளாட்டி வளர்ப்பதனால் மாதாவை முதலாவதாக சொல்லுகிறார்கள். அப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளையோட வாழ்க்கை நல்ல விதமாக அமைவதற்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்லி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் கண்ணை இமைகாப்பது போல காத்து வருவதா பிதாவை இரண்டாவதாக சொல்லுகிறார். அப்படி செல்லமாக வளர்க்கப்பட்ட பிள்ளை சீருடன் வாழ்வதற்கு பாடசாலைக்கு வந்து அன்பு அறம் ஒழுக்கம் சேவை இவைகளோடு அவன் உலகத்தில் உள்ள எல்லா செல்வத்தையும் அடைவதற்கு கல்வி செல்வத்தை போதிக்கிறார் குரு. அதனால் தான் குருவை மூன்றாவதாக சொல்லுகிறார். அற்புதம் அற்புதம். ஆமாம், தெய்வம் சிந்திப்பதற்கு அறிவையும் செயல்படுவதற்கு உடல் வலிமையும் பெற்றவுடன் தன் முயற்சிகளால் எதையும் சாதித்து விட முடியும் என்று இருமாந்தாளைய மனிதன் தன் முயற்சிகளை தோல்வி அடையும் பொழுது இறுதியாக கடவுளை தஞ்சமடைகிறான்.
அதனால்தான் தெய்வத்தை கடைசியாக சொல்லுகிறார். குருநாத என்னப்பா வல்லாளன் என்ன சொல்லுகிறார்? அதெல்லாம் உன் மூளை கேட்டா ரொம்ப கடினம். என்ன திருப்ப? அடிக்க மாட்டேன், அடிக்க ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டேன். சரி சரி, இன்னைக்கு பாடம் போதும், எல்லாரும் வீட்டுக்கு போங்க.